நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தகவல் பார்த்தீங்கன்னா, வேளாண் இயந்திரங்களுக்கு மானியம் வந்து கொடுக்கறாங்க. அதாவது செய் நேர்த்திக்கு இயந்திரங்கள் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு 60% மானியம் தராங்க. செய் நேர்த்தி அப்படின்னா என்னென்ன ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு வெள்ளாமை பயிரிட்டு அதை எடுக்கிறீங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல விலை இல்லாதனால நம்ம வந்து அதை சிறிது காலம் அதை வச்சிருந்து தான் நம்ம வந்து விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து கெட்டு போகிறக்கும் வீணாகறக்கும் ரொம்ப வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம செய் நேர்த்தி செஞ்சு, அதாவது வந்து அந்த உம்மி எல்லாம் எடுத்து வந்து தரம் பிரித்து அதை வந்து நம்ம சேமித்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கும்போது அதை விற்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்குங்க. இதனால தான் இந்த செய் நேர்த்தி இயந்திரங்கள் வந்து நிறைய இயந்திரங்கள் இருக்குது. இந்த இயந்திரங்களுக்கெல்லாம் வந்து மத்திய மாநில அரசாங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60% வரைக்கும் மானியம் தராங்க. இது என்னென்ன இயந்திரங்களுக்கெல்லாம் தராங்க, இது எங்கே அணுகணும், இது யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் நண்பர்களே. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வேளாண் பொறியியல் துறை மூலம் அறுவடைக்கு பின் விளைபொருட்கள் செய்நேர்த்தி இயந்திரங்களை வாங்க 60% வரை மானியம் வழங்குறாங்க. நம்மளுக்கு அறுவடைக்கு பின் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இழப்பீடு வந்து, அதாவது சந்தைப்படுத்தும் காலம் வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா இழப்பு வந்து நிறைய இருக்கும். அந்த இழப்பை குறைக்கிறக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செய்நேர்த்தி செஞ்சு நம்ம வந்து விற்கிறோம். இதுக்கு வந்து முறையான தொழில்நுட்பங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்கணுங்க. ஏன்னா அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஆளை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த ஆள் பற்றாக்குறை நிறையா இருக்குது. அதே மாதிரி நம்ம வெளியிருந்து இயந்திரங்கள் வாங்கி அந்த மாதிரி செஞ்சோம்னாலும் வாடகை வந்து அதிகமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்மளே சொந்தமாக வந்து நம்ம மிஷின் வாங்கி வச்சுருந்தோம், இயந்திரங்கள் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளவோ நம்மளுக்கு வந்து பணம் வந்து மிச்சமாகுங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வேளாண் பொறியியல் துறை மூலமாக என்னென்ன இயந்திரங்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னா, சிறுதானியங்கள் உமி நீக்கும் இயந்திரம், எண்ணெய் பிழியும் செக்கு இயந்திரம், கதிரரிக்கும் இயந்திரம், தோல் உரிக்கும் இயந்திரங்கள், கொதிக்க வைக்கும் இயந்திரங்கள், அதாவது தண்ணியில் கொதிக்க வச்சு அதை தரம் பிரிக்கிறது, அதே மாதிரி சுத்தப்படுத்தி தரம் பிரிக்கும் இயந்திரம், இது எல்லாமே வந்து நம்ம வந்து மானியத்தில் வாங்கலாங்க. இது யார் யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட விவசாயிகள், சுய உதவிக்குழுக்கள், விவசாய குழுக்கள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள், வேளாண் உற்பத்தியாளர் அமைப்புகள் மற்றும் தொழில் முனைவோர் வந்து இந்த திட்டத்தில் வந்து இணையலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து பொது பிரிவினருக்கு வந்து 50% மானியம் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆதி திராவிடர், பழங்குடியினர், சிறு குறு மற்றும் பெண் பயனாளிகளுக்கு அதிகபட்சமாக 60% வரை மானியம் கொடுக்குறாங்க. இதை வந்து மத்திய மாநில அரசாங்கம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து 60% மானியம் வந்து நம்மளுக்கு தர்றாங்க. இது எங்கே அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களில் உள்ள வேளாண் பொறியியல் துறை அலுவலகத்தை வந்து அணுகி அங்கே விண்ணப்பம் வாங்கி அதை வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை அடிப்படையில் வந்து இது வந்து கொடுப்பாங்க. ஸோ இது அனைவரும் விவசாயிகள் வந்து இந்த மாதிரி பயிரை வந்து நம்ம கம்மியான ரேட்டுக்கு கொடுக்காமல், நம்ம பயிரிட்டு அதை எடுக்கும்போது கம்மி ரேட்டுக்கு கொடுக்காமல் இந்த மாதிரி செய்நேர்த்தி செஞ்சு அதை வந்து தரம் பிரித்து நம்ம வந்து நல்ல ஒரு ரேட் வரும்போது அன்றைக்கி விற்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிகப்படியான லாபம் வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கும் நண்பர்களே. இதை கருத்தில் கொண்டு விவசாயிகள் வந்து இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதே மாதிரி அடுத்தது நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.